செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து நின் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்ரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால், மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால், குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான். புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ, அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும், தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும், தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது, சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள், அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது, ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களை, இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு அளப்பரிய முன்னேற்றத்தை தர இருக்கிறார். இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார். இரண்டாம் இடத்திற்கு செல்லும் போது பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும், தனப்பிராப்தி இருக்கிறது, குழந்தைகளால் அனுகூலம் இருக்கிறது, மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், குடும்பத்திலே சுப காரியங்கள் நடக்கும், சுப விரயங்கள் நடக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், நல்ல காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்துவிட்டு வருவீர்கள், நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், ஆயுள் தீர்க்கம் இருக்கிறது, தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள், அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தருவதாக இருக்கிறது. அடுத்து மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது, குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பார்வையிடுகிறார். ஆறாம் இடத்திற்கு பார்வையிடும் போது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். முக்கியமாக தூக்கமின்மை இருந்தது, அவையெல்லாம் ஓரளவு நீங்கும். பிரச்சனைகள், வயிற்றில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து இந்த குருவானவர் எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே எட்டாம் இடத்துக்கு பார்வையிடுவதனால்
கடந்த சில நாட்களாக இருந்த தேவையற்ற அவமானங்கள்லாம் இப்பொழுது நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மறைந்திருந்த சொத்துக்களும் மறைந்திருந்த செல்வங்களும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10 இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களும் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் தாராளமாக எதிர்கொள்ளலாம். தொழில்துறையிலே நல்ல அந்தஸ்தும் புகழும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, நல்ல யோகம் இருக்கிறது, உயர் பதவிகள் காத்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் தொழில் அதிபர்களாக இருந்தால் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கிரக சஞ்சாரப்படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த குரு பகவான் அபிட்டம் நட்சத்திரத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த காலமான 20/1/2021 முதல் 1/1/2022 வரை சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளிலே நாங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல யோகத்தை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து சதயம் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற 2/1/2022 முதல் 28/2/2022 வரை அந்த ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து 5 இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் மாணவர்கள் மிகவும் கருத்தூன்று படித்தால் ஒழிய அதிக மதிப்பெண்கள் பெற முடியாது. அடுத்து குருடைய நட்சத்திரம் தன்னுடைய சுயநட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில் அதாவது 1/3/2022 முதல் 13/4/2022 வரை அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் 15 வரை சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ண அருளை தர இருக்கிறார். நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்திலே நிச்சயமாக திருமணம் கைகூடும். புதிய உறவுகள் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். திருமணம் ஆவார்கள் திருமணம் கைகூடுவது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை செய்ய இருந்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இதற்கு பரிகாரமாக தடைகள் நீங்குவதற்காக வெற்றி பெறுவதற்காக பரிகாரமாக உங்கள் ராசிலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் அவசியம் ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து அந்த சனிக்கிழமை உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்ல அனுகூலமாக நட்சத்திரம் இருக்கின்ற நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலை துளசி மாலை அணிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல யோகம் காத்திருக்கிறது. நல்ல திடதேக ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய குரு பேச்சியாக இந்த குரு பேச்சு மாறும்.